வணக்கம். இந்த வாரம் டெக்னிக்கல் பிரிவு பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாட் நியூஸ் பார்க்கலாம். ஹாட் நியூஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை கனடா ரிசர்வ் பேங்க் கவர்னர் பேசுகிறாரு, பிஓசியுடைய கவர்னர் பேசுகிறாரு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில ரெகுலராக வரக்கூடிய டேட்டாஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஹாட் நியூஸ்னு பார்த்தா இந்த வாரம் வந்து ஒன்றும் பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ இந்த வாரம் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி டெக்னிக்கல் வைஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் ப்ரீவியூ பார்க்கலாம். நம்ம முதலாவதாக டெக்னிக்கல் ப்ரீவியூ பார்க்க போகிறப்ப ஈரோ யூஎஸ்டி இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பேருமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு எண்ட் லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து மார்க்கெட் ஒன்று ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும், அல்லது மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகும், அந்த மாதிரியான ஒரு லெவலில் தான் இருக்குது. இப்போ ஈரோ யூஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக இப்போ இருக்க கரண்ட் ட்ரேடிங் ரேஞ்சில் ஒரு 3 times ஆக்சுவலாக பாஸ்ட் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டு ஒரு ரெசன்ஸ் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு. 2 times ரிவர்ஸ் ஆயிருக்கு, இப்போ 3rd time இருக்குது. இப்போ கரண்ட் லெவலில் பார்த்தீங்கனாலும் வந்து ப்ரீவியஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட்லேயும் ஒரு ரெசன்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து மூவிங் ஆவரேஜ் ஒரு 200 வந்து பார்த்தோம் ஒரு ரெசன்ஸ் அப்போ கரண்ட்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இவன் தோ சப்போஸ் இந்த ரேஞ்சு உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ரெசன்ஸ் லெவல். லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே மார்க்கெட் வந்து பார்த்தா இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து பார்த்தா ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு மார்க்கெட். சப்போஸ் இப்போ இங்கே இருக்கக்கூடிய லெவல்லேருந்து கீழே ரிவர்ஸ் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் பேரிஸ் ட்ரெண்டில் அகைன் கண்டினியூ ஆகும். பேரிஸ் ட்ரெண்ட் எப்போ கன்ஃபார்மாக நம்ம சொல்லுவோம் அப்படின்னாக்க, இந்த ஒரு அப் ட்ரெண்ட் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகணும், பாட்டம் சேனல் பிரேக் அவுட் ஆகணும், அல்லது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பை ட்ரெண்டில் கண்டினியூ ஆகுது, இந்த ரெசன்ஸ் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னிங்கன்னா, அதுக்கப்புறம் மார்க்கெட் பை ட்ரெண்டில் புல்லிஷில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளை பார்க்க போகிறது இந்த வாரம் இந்த ரேஞ்சிலேருந்து கண்டினியூ ஆகலை அல்ல ரிவர்ஸ் ஆகி நம்ம இந்த ஒரு லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகி கீழே பாட்டமில் வருதான்னு பார்க்கணும். எந்த சைடு மார்க்கெட் மூவ் ஆகுது அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் இந்த வீக் ஃபுல்லாக கண்டினியூ ஆகும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஆஸ்திரேலியா யூஎஸ்டியும் அதே மாதிரி ஒரு பல வாரக்கணக்கில் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ப்ரீவியஸ் பல டைம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரெசன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து இதே ரேஞ்சில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. ஒரு சின்ன கரெக்ஷன் இப்போ கொடுத்துருக்கு. இந்த கரெக்ஷன் இப்போ கண்டினியூ ஆனது அப்படின்னிங்கன்னா அது பேரிஸ் ட்ரெண்டில் போகும், அல்லது மார்க்கெட் சப்போஸ் மண்டே ஓப்பன் ஆகக்கூடிய மார்க்கெட் அகைன் திரும்ப ரிவர்ஸ் ஆகி இந்த ஒரு இந்த ரெட் கலர் இண்டிகேட் காமிச்சிருக்கக்கூடிய ஏரியா வந்து பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ஆஸ்திரேலியா யூஎஸ்டி புலிஷ் ட்ரெண்டில் கண்டினியூ வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது நியூசிலாண்டு யூஎஸ்டி. நியூசிலாண்டு யூஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக டவுன் சைடு அந்த சேனல் இருந்தது, ரேஞ்ச் ட்ரேடில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் ஆனால் பாஸ்ட் ஒரு லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசன்ஸ் இங்கே சப்போர்ட்டாக இருந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே போயிருந்தது. இந்த ப்ரீவியஸ் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இப்போ கரண்ட்டில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கிறது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை ஏரியாவில் தான், பை ஜோனில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கு நியூசிலாந்து யூஎஸ்டி பொறுத்தவரைக்கும் பை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு மார்க்கெட்டை வந்து ரிவர்ஸ் ஆகுது, செல் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பாட்டம் லெவல் இந்த ஒரு கிரீன் கலர் இண்டிகேஷன் காமிச்சிருக்கூடிய இந்த ஏரியாவை பிரேக் ஆகிற பட்சத்தில் பேரிஸ் ஸ்டாண்ட் கண்டினியூ ஆகும். அது வரையிலும் நியூசிலாந்து யூஎஸ்டி பொறுத்தவரைக்கும் புல்லி ஸ்டாண்டில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து யூஎஸ்டிஜேபிஐ. யூஎஸ்டிஜேபிஐ ஆக்சுவலாக நம்ம ப்ரீவியஸே தெரியும் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் யூஎஸோட எக்கனாமி ஓவராலாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அது ஒரு லாஸ்ட் வீக்கு ப்ரீவியஸ் வீக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிவைஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஃபியூச்சர் ஃபோர்காஸ்ட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் ஒரு சின்ன டிசப்பாயிண்டால் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் டாலர் டவுன் ஆனது. இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இந்த இடத்துல ஒரு லாங் டைம் சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு இருந்த ஒரு ஏரியா பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துருச்சு. ஆக்சுவலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட்டு சொல்லப்போனால் இப்போ அந்த செல்லிங் ஏரியாங்கிற மாதிரி தான் சொல்லலாம். இப்போ இருக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் எக்கனாமிக்கலாக வந்து யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு கிரீன் கலர் இண்டிகேட் காமிச்சிருக்கக்கூடிய இந்த ஜோனை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் அப்பர் சைடில் உங்களுக்கு மார்க்கெட் வந்து புலிஷ் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகும். சப்போஸ் இது பிரேக் அவுட் ஆகலை, இந்த ரேஞ்சு கீழேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா யூஎஸ் டாலர் பேரிஸில் இருக்கும். பட் ஆனால் யூஎஸ் டாலரை பொறுத்தவரையிலும் எந்த நேரத்தில் வேணாலும் ஸ்ட்ராங்காகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சாதாரண ஒரு சின்ன நியூஸு கூட ரிவர்ஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டோடைய எக்கனாமி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து எல்லா விஷயங்களுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங் லெவல்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரீன் கலர் இண்டிகேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு ஜோன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்கிங் லெவல். இந்த அப்போசைட் பிரேக் அவுட் ஆகி மேலே போணுச்சு அப்படின்னிங்கன்னா பையில் இருக்கும், அல்லது அந்த ரேஞ்சு கீழே ட்ரேட் ஆனது அப்படின்னாக்கா பேரிஸ் ஸ்டாண்டர்ட்லேயே கண்டினியூ ஆகும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது யூரோ ஜேபிஐ. யூரோ ஜேபிஐ ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டிங் லெவலில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது.
ஸோ அது இந்த வீக்கை பொறுத்த வரலும் ஹீரோ ஜேபி வந்து பார்த்தீங்கன்னா புலிஷ் ட்ரெண்டில் தான் கண்டினியூ ஆகிறதான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருந்த ஒரு ஏரியா இப்போ வந்து சப்போர்ட்டாக மாறி இருக்குது. சப்போர்ட்டாக மாறி இருக்கும்போது அதோடைய இம்பேக்ட் வந்து அல்லது அதோடைய எஃபெக்டிவ்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தா மார்க்கெட் உங்களுக்கு புல்லிஷில் கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹீரோ ஜேபியை பொறுத்தவரையிலும் இந்த வீக் வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கும். அடுத்து யூஎஸ்டி கேடு, யூஎஸ்டி கேடு அதே மாதிரி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் சேனல் போயிட்டுருந்தது. அது ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் சில பிரேக் அவுட் ஆனது. அதுக்கப்புறமா அந்த யூஎஸ் டாலர் அந்த ஒரு டேட்டா டிசப்பாயிண்டால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் அங்கேயே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இப்போ இது பார்க்கும்பொழுது நீங்கள் இந்த அதே மாதிரி இந்த ஒரு இந்த ஜோன் ஆக்சுவலாக மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ஜோனை வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆனதுதான் கன்ஃபார்மாக யூஎஸ்டி கேடு பாரிஸில் ட்ரேட் ஆகும். அல்லது மேலே அப்படியே கண்டினியூ ஆகுது, இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆகும் மேலேயே ட்ரேட் ஆகுதுன்னா பையில் இருக்கும். மோஸ்ட்லி யூஎஸ்டி கேடை பொறுத்தவரை அந்த பாட்டம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஜிபிபி ஜேபிவை. ஜிபிபி ஜேபிவை லாஸ்ட் வீக் ஆக்சுவலாக சொல்லியிருந்தோம் ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்னில் வந்து பார்த்தா மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு. ஆல்மோஸ்ட் அதே ரேஞ்சில் தான் இப்போ இருக்குது, இப்பவும் இருக்குது, அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இது அப்போ சைடு பிரேக் அவுட் ஆனது அப்படின்னிங்கன்னா புல்லிஷ் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகும். பாட்டம் சைடு வீடு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனதுன்னா பேரிஸ் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகும். ஜிபிபி ஜேபிவை பொறுத்தவரையிலும் ஒரு மோர் தன் 90-95% வந்து பார்த்திங்கன்னா அப்போ சைடில் பிரேக் அவுட் ஆகி புல்லிஷ் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்த பேர்னு பார்க்கும்பொழுது யூரோ ஆடு. யூரோ ஆடு அதே மாதிரி தான் ஆக்சுவலாக. யூரோ ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஸ்டண்ட் வித்தின் சேனலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ட்ரேடிங் லெவல்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இந்த இடத்துல உள்ள பல டைம் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருந்த ஒரு ஏரியா. ஆல்மோஸ்ட் வந்து போனால் லாஸ்ட் வீக் கூட இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக இங்கே சப்போர்ட் லெவல் பிரேக் அவுட் ஆகிட்டு ரிவர்ஸ் வந்து ரெசன்ஸ் எடுத்து தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருந்து. இப்போ இம்மிடியட்டாக மார்க்கெட் உங்களுக்கு ரிவர்ஸ் வந்திருக்கு. மோ சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகி மேலே புல்லிஷில் கண்டினியூ ஆக வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இங்கே அகைன் ரெசன்ஸ் எடுத்தது அப்படின்னா உங்களுக்கு பேரிஸ் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகும். இப்போ இந்த ஒரு ரெட் கலர் ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போனது அப்படின்னிங்கன்னா நாம் ஒரு ஷார்ட் டைமுக்கு ஹீரோ ஆடை பொறுத்தவரையிலும் பை பண்ணலாம். அல்லது இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகாத பட்சத்தில் ஹீரோ ஆடை பொறுத்தவரைக்கும் பேரிஸ் ட்ரெண்டில் தான் கண்டினியூ ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது குரூட் ஆயில். குரூட் ஆயில் அதே மாதிரி பார்க்கலாம். நீங்கள் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ட்ரெயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சேனல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் மார்க்கெட் ரிவர்ஸ் அகைன் உங்களுக்கு லாஸ்ட் வீக் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் அந்த ஒரு கரெக்ஷன் கொடுத்தது திரும்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி திரும்ப நம்மளுடைய சப்போர்ட்டிங் லெவலில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த சப்போர்ட் லெவல் இந்த ஒரு ஜோனை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்தது அப்படின்னிங்கன்னா மார்க்கெட் பேரிஸில் கண்டினியூ ஆகும். அல்லது இங்கே அகைன் சப்போர்ட் எடுத்துகிற மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனது அப்படின்னா புல்லிஷில் கண்டினியூ ஆகும். குருடாயில் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு இது மோஸ்ட்லி பிரேக் அவுட் ஆகாமல் புல்லிஷ் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகிறதுனால வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிறது சில்வர். சில்வர் அதே மாதிரி தான் ஆக்சுவலாக ஒரு மிட் பாயிண்டில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மிட் பாயிண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங் லெவல்னு பார்க்கும்பொழுது இந்த ஜோன் சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல டைம் இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா கீழே பிரேக் அவுட் ஆனதுனால் பேரிஸில் ட்ரேட் ஆகும். அல்லது இது பிரேக் அவுட் ஆகும் மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற பட்சத்தில் புல்லிஷில் இப்போ ட்ரேட் ஆகாதான வாய்ப்புகள் இருக்குது. அதோடைய அடுத்த ஒரு ரெசன்ஸ் லெவல்ஸ்லாம் பார்த்தோம்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை இந்த ஒரு ரெசன்ஸாக இருக்கும். இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசன்ஸாக இருக்குதான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட் வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இப்போ புலிஸ் ட்ரெண்டில் தான் அது சில்வர் பொறுத்தவரையிலும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதோடைய பிரேக்கிங் லெவல் பாட்டமில் பிரேக்கிங் லெவல்னு பார்த்தீங்கன்னா இது பிரேக்கிங் லெவலாக இருக்கும் நமக்கு. அடுத்ததாக பார்க்க போகிறது கோல்டு. கோல்டு அதே மாதிரி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்குது ஒரு பேரிஸ் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. செல்லிங் ஏரியாவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு அப் ட்ரெண்ட் ரேஞ்ச் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, அதை பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக மோஸ்ட்லி உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய லெவலில் இருந்து கோல்டு பொறுத்தவரையிலும் செல்லில் ட்ரேட் ஆகிறத செல்லில் கண்டினியூ ஆகாதான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இன்னும் மார்க்கெட் அகைன் உங்களுக்கு பை ஆனது அப்படின்னிங்கன்னா மேக்ஸிமம் இந்த ரேஞ்ச் ஆக்சுவலாக இந்த ரேஞ்சு வந்துட்டு மார்க்கெட் அகைன் உங்களுக்கு செல்லாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு அப் ட்ரெண்ட் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி
இங்கே சப்போர்ட்டாக இருந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெசன்ஸாக வந்து மாறிடக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. இங்கே இருந்து ரிவர் இப்போ இங்கே இருந்தோ அல்லது இங்கே இருந்தோ ரிவர்ஸ் ஆகும் பொழுது தாராளமாக செல் பண்ணிவிட்டு ஒரு லாங் டைம் ஒரு ப்ராஃபிட் எதிர்பார்த்து உட்காரலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பேரிஸ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிறது ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு. ஆஸ்திரேலியா நியூசிலாண்டை பொறுத்தவரைலும் பார்க்கலாம், நீங்கள் ப்ரீவியஸாக இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் ஒர்க் ஆகிருக்கு, இங்கே ஒரு ரெசன்ஸ் இருந்திருக்கு. அந்த ஜோனை பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட்டை பார்த்து ரிவர்ஸ் வந்து சப்போர்ட்டாக இங்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட் இந்த ஜோன் வந்தது அப்படின்னா தாராளமாக பை பண்ணலாம். பை பண்ணிவிட்டு ஒரு மினிமம் டார்கெட்டாக இந்த ப்ரீவியஸ் ஹை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுட்டு உட்காந்துருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா ஸ்ட்ராங்கான ஒரு டபுள் சப்போர்ட்ஸ் இருக்குது, ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் உங்களுக்கு ஒரு ரெசன்ஸு சப்போர்ட்டாக மாறக்கூடிய ஒரு ஜோன். ஸோ இந்த இடத்துல தாராளமாக பை பண்ணலாம். பை பண்ணிவிட்டு உங்களுடைய டார்கெட் இதுவரையிலும் வெயிட் பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய ட்ரேடிங் லெவலேருந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 100 pips கீழே இருக்குது. அது ஒரு மார்க்கெட்டிங் வர வரல வெயிட் பண்ணி பை பண்ணணும். பெருக்கூடிய ரேஞ்சில் எதுவும் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரேடிங் பேர்ஸுக்கான டெக்னிக்கல் பிரிவு அப்டேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேறு எதாவது பேர்ஸுக்கான டெக்னிக்கல் பிரிவு தேவைப்பட்டாலோ இல்லை அதர் கைண்ட் ஆஃப் சப்போர்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மெயில் மாதிரியும் நீங்கள் பண்ணி காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.